வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு அழுத்த அழுத்திடுங்க. ஹாய் வியூவர்ஸ், இது அவங்க ஹவுலர்ஸ். இன்னைக்கு நம்ம எந்த நாயை பத்தி பார்க்க போறோம்னா, அஃப்கோர்ஸ் நம்ம இந்தியன் பிரீடை பத்தி தாங்க பார்க்க போறோம். புள்ளி குட்டா. புள்ளி குட்டா வந்து இந்தியன் பிரீட், பாகிஸ்தான்லையும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கோன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, கிங்ஸ்லாம் அவங்களோட பர்சனல் கார்டியன் அனிமல்ஸ் பெட்டில் எது பர்சனல் கார்டியன் பார்த்தீங்கன்னா, நாயெல்லாம் வளர்ப்பாங்க அவங்க. அதில் பர்சனல் கார்டியன்னா இந்த நாயாக வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த போர்க்களத்தில் சோல்ஜர்ஸ் இருப்பாங்களா, அவங்களோட கேப்டன்ஸ் வந்து அவங்களுக்கு கார்டியனாக இந்த நாயை யூஸ் பண்ணிக்காங்க. இது அதர் நேம்னா பார்த்தீங்கன்னா, இண்டோ பாகிஸ்தான் டாக் பிரீட் அப்படின்னு இதுக்கு யூஸ் பண்ணிக்காங்க. இது எதுக்கு இப்போ யூஸ் பண்ணுறாங்கன்னா, டாக் ஃபைட்டுக்கு தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறாங்க. இதோட லைஃப் ஸ்பென் பார்த்தீங்கன்னா 8 to 10 வருஷம். கலர்ஸ் பார்த்தீங்கன்னா பிளாக், ஒயிட், ஃபான், பிரிண்டல், ரெட், ஹாலிகோயின் அப்படின்னு நிறைய கலர்ஸில் வருது. இதோட ப்ரீட் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அக்ரஸிவ், ப்ரொடெக்டிவ், பிளேஃபுல். இதுதாங்க, இது மூணும் இருக்கும். அதாவது கண்ணாடி மாதிரி தாங்க, நம்ம என்ன நடந்துக்கிறோமோ அதுதான் அது திருப்பி நடந்துக்கும். வெயிட் பார்த்தீங்கன்னா 70 to 80 kgs, ஹெவி வெயிட்டுங்க இந்த டாக். ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கும், நம்ம கொடுக்குற விதத்தில் கொடுத்தா ஏற்றுக்கும் அந்த நாய். அந்த மாதிரி இது நாட் ஃபார் பிகினர்ஸ் இந்த டாக், கம்பல்சரி. நோட் பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் பொசிஷனுங்க ஃபார் லாயல்ட்டி ஹியூமன்ஸ். நம்ம மனுஷங்கள்ட்ட ரொம்ப பாசமாக இருக்கும் இந்த நாய், ஃபஸ்ட்டு பொசிஷன். அதுவும் இப்போ ஃபுட் பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன், ஃபைபர், எக்ஸட்ரா, அதாவது டாக் டயட்டை பொறுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. கேரக்டர் பார்த்திங்கன்னா டாமினேட்டிங் ஆல் அனிமல்ஸு, எல்லா அனிமல்ஸையும் டாமினேட் பண்ணி தான் நிற்கும். இருந்தாலும் நம்ம ட்ரைனிங் சரியாக கொடுக்கணும்னா நம்மளே டாமினேட் பண்ணி நிற்கிறோம். சில நேரம் அப்படி ஆயிரும். இது அப்பார்ட்மெண்ட் டாக்குன்னு பார்த்தீங்கன்னா, இல்லைங்க சாரிங்க, மறுபடியும் யூஸ் பண்ணுறேன் நான், இல்லை கரெக்ட், கண்டிப்பாக கிடையாது, நோ சான்ஸ். இது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எப்படியும் கண்டிப்பாக 2 கிலோமீட்டர் நடந்தாங்கணும். அப்படி இல்லைனா ஓவர் வெயிட் ஆகி, ஏன்னா இது நிறையாவும் சாப்பிடும், மாஸ்டிஃப் டைப் ஆஃப் டாகில், அதனால் ஓவராக நம்ம ப்ரோட்டீன்லாம் கொடுக்குறதுனால வெயிட் ஏறும். அதுக்கு தகுந்த எக்ஸசைஸும் இருக்கணும். இந்த 2 கிலோமீட்டர்ஸ் வாக்கிங் அதெல்லாம் இல்லை, எக்ஸசைஸ் இல்லைனா அந்த ஓவர் வெயிட் போட்டு அதுக்கு பிரச்சனைகள் வர நிறையா வாய்ப்புகள் இருக்கிறது. அவ்வளோதாங்க இந்த பிரீடை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காமல் ஃபுல் வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். தேங்க்யூ காய்ஸ்.